ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே வந்து இந்த வெஜ் பிரியாணி பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட். நம்ம சேனலில் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ்க்கெலாம் லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு, லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மசாலா பொருள்னு பார்த்துடலாங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு, 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியில் சேர்க்கறதுக்காக ஒரு 100 கிராம் கேரட், 100 கிராம் உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி மல்லியலை, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன், 2 பிரியாணி இலை, ஒரு 50 கிராம் வர்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான சோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் சேர்த்ததும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாங்க. கேரட், உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக அலசி இந்த வெஜிடபிளோடு சேர்த்துடலாம். காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட் மட்டும் இதை நல்லா வேக வச்சிடலாங்க. இது நல்லா குக் ஆனதும் நெக்ஸ்ட்டு இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்கிறதுக்காக 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் குக்கரில் சேர்த்ததும். இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன், அரிசியும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 5 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை எடுத்து இருந்துச்சு தெரியுமா, அதையும் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலையை ஆட் பண்ணதும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசில் அடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குக்கர் 3 விசில் அடிச்சிருச்சுங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ரொம்பவும் சூப்பராக கலர்ஃபுல்லாக அழகாக வந்து உதிரி உதிரியாக வந்து வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தா மட்டும் செஞ்சாவே போதுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் சூப்பரான நல்ல டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.